கன்னியாகுமரி தொகுதியின் பொன்னான வாக்குகளெல்லாம் பொன்னாருக்கு சேர்ந்து கன்னியாகுமரியில் மீண்டும் தாமரை மலருமா என்ற ஒரு கேள்வி இந்த தேர்தலிலே எழுந்துள்ளது அதேபோல் கை சின்னம் வருட தேர்தலில் தனியாக நின்று லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றார் வசந்தகுமார் அதனால் அவருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அலச வேண்டியிருக்கிறது இந்த இருவருமே நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொன்னாரை பொறுத்தவரைக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர் அலட்டலா பிரச்சாரத்தை கொண்டவர் அன்புக்கு அடிபணிந்து செல்பவர் என்ற ஒரு நல்ல பெயர் அவருக்கு உண்டு ஒரு பிரபல வார என்ன செய்தார் எம்பி அப்படி என்ற நாற்பது எம்பிக்களை பற்றிய ஒரு அலசலில் பொன்னார் மட்டும்தான் அதிக மார்க்குகளை வாங்கியிருந்தார் அந்த பத்திரிகையில் ஆக பொன்னார் எம்பி என்பதை விட அமைச்சர் என்பதை விட ஒரு நல்ல சமூக சிந்தனையாளர் எப்போதும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்பவர் என்ப வகையில் அவர் நல்ல பேரே பெற்று வந்திருக்கிறார் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை அதே நேரம் வசந்தகுமார் கொஞ்சம் விளம்பர பெரியராக இருந்தாலும் பொதுமக்களை எளிதாக அணு அணுகக்கூடியவர் என்ற முறையில் அவர் பக்கமும் கன்னியாகுமரி தொகுதியில் இதமான காட்சி வீசுகிறது என்றே சொல்லலாம் ஆக இருவருமே நல்லவர்கள் என்பதில் மாற்றமில்லை ஆனால் வெற்றி பெற்றால்தான் இந்த இரு நல்லவர்களில் யார் வல்லவர் என்பதை நிரூபிக்க முடியும் அந்த கட்டாயம் அந்த இருவருக்குமே வந்துள்ளது கடுமையான கன்னியாகுமரி தொகுதி நிலவுகிறது என்றே சொல்ல வேண்டும் பணத்தை செலவழிக்க இரண்டு கட்சியுமே அஞ்சவில்லை என்பதையும் இங்கு பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது என்னதான் பணத்தை செலவு செய்தாலும் பொன்னாருக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் அங்கு இருப்பதாகவே இப்போதைய தகவல் வந்துள்ளது அதற்கான காரணம் இந்துக்களின் ஓட்டு ஒருபுறம் ஜாதிக்களின் ஓட்டு ஒருபுறம் மேலும் தினகரன் பிரிக்கும் ஒவ்வொரு வாக்குகளுமே பொன்னாருக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தும் அப்படி என்பதையே இங்கு பார்க்க முடிகிறது ஆக மொத்தம் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் வசந்தகுமாருக்கும் பொன்னாருக்கும் பெரிய இடைவெளி இல்லாவிட்டாலும் அந்த இடைவெளியில் சற்று முன்னதாக பொன்னார் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு தகவல் இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கிறது காத்திருப்போம்